பதில் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் இவ்வேளையிலே நம் தேவனின் கிருபையால் இவ்விடத்தில் கூடியுள்ளோம். அநேக வாரமும் நாம் பந்தி எடுப்பதற்கு முன்பதாக பந்தியை குறித்தான சில வார்த்தைகளையும் பல வசனங்களையும் பார்க்கிறோம். ஏனென்றால் எடுக்கப்படும் பந்தியில் எக்காரணம் கொண்டும் குறை இருந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் குறையோடு எடுக்கப்படும் பந்தி பயனற்ற ஒரு காரணமாக சென்றுவிடும். எனவே தான் அநேக வாரங்களிலும் நாம் பந்திக்கு முன்பதாக பந்தியை குறித்தான விஷயங்களை மீண்டும் மீண்டுமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல்தான் இந்நாளிலும் பந்திக்கு முன்பதாக சில வசனங்களை கேட்டுக்கொண்டு முழு மனதோடு கூட இந்த பந்தியை நாம் எடுப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தரின் பந்தி, கர்த்தருடைய பந்தி, கர்த்தரால் தரப்பட்ட இந்த பந்தி மிகவும் அவசியமான ஒன்றாக நமக்கு இருக்கிறது. ஏன் இது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்றால், நம் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்து அவர் செய்யாத, நாம் செய்த நம் பாவங்களுக்காக ஒன்றுமே அறியாத, ஒரு பாவம் அறியாத அவர் சிலுவை பல பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய இந்த உன்னதமான இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக மன்னிப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவரை நினைவு கூறும்படியாகத்தான் அவர் கூறியதன்படி இந்த பந்தியில் நாம் வாரந்தோறும் இணைந்து வருகிறோம். கர்த்தருடைய பந்தி என்றால் நமக்காக பாடுபட்ட தேவனை, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை, அந்த உன்னதமான இரத்தத்தையும், நமக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, இந்த பல விஷயங்களை நினைவில் கொண்டு நாம் எடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த பந்தி. இந்த பந்தியை நாம் எடுக்கும் பொழுது அநேக உலக காரியங்களுக்காக எடுத்தும் பயனற்ற முறையில் செல்வது போல வீணாக இருக்கும். அப்படிப்பட்ட உலக காரியங்களை நம்மை விட்டு விலக்கி தேவனுக்காக நம்முடைய முழு மனதையும் ஒப்பு கொடுத்து இந்த பந்தியில் இணைய வேண்டும். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11:24. 1 கொரிந்தியர் 11:24. என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். நம்ம எல்லாருமே பந்தி எடுக்கும்போது நம்ம தேவனை நினைவு கூறுவோமா? எல்லாருமே பந்தி எடுக்கும் பொழுது நம்முடைய தேவனை நினைவு கூறுகிறோமா? நினைவு கூறுவது என்பது சிந்தையில் அவரை ஏற்றிக்கொண்டு பந்தியை எடுப்பது மட்டுமல்ல, முழுவதுமாக முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த பந்தியில் இணைவது. நம்ம எல்லாருமே பந்தியில் இணையக்கூடிய நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்தானம் எடுக்காம யாருமே இந்த பந்தியில் இணைய முடியாது. அப்படி தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பின்பும் இந்த பந்தியை நம்ம குறை வைக்கிறோம்னா அது நம்மளுடைய தவறு. நம் வாழ்வை நம் தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் அது அர்த்தம். ஞானஸ்தானம் எடுத்த பின்பு இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய குமாரன் என்று ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்த பின்பும் நாம் எடுக்கும் பந்தியில் குறை இருக்கிறது என்றால் நாம் முழுவதுமாக இன்னும் பந்தியை பற்றி அறியவில்லை. அப்படி அறிந்திருந்தும் நாம் எடுக்கும் பந்தி குறை இருக்கிறது என்றால் தவறு நம்மிடத்தில் உள்ளது. நாம் அதை ஏற்கனவே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எடுக்கப்படுகின்ற இந்த பந்தி மிகவும் உன்னதமானது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தது. அவர் நமக்காக பலியானார். பழைய ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தனை எடுக்கப் போகிறார்கள் அல்லது ஒரு ஒப்பந்தம் எடுக்கப் போகிறார்கள்னா அந்த இடத்துல பலியிடுவார்கள். ஒரு உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் எடுக்க போறாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிருகத்தையோ புறாவையோ எதையாவது பலி கொடுத்துதான் அந்த உடன்படிக்கையை அவர்கள் எடுப்பார்கள். இந்த பந்திங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் பொழுது அவர் எந்த ஒரு மிருகத்தையோ புறாவையோ ஏதாவது பாவப்பட்ட ஒன்றுமே அறியாத ஒரு மிருகத்தை பலி கொடுத்து இந்த உடன்படிக்கையை நமக்கு தரல. இந்த புதிய உடன்படிக்கையை தரும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக்கினார். ஒரு பாவம் அறியாத அவருடைய இரத்தம் தான் இந்த உடன்படிக்கையின் பொழுது சிந்தப்பட்டது. அப்படி ஒன்றுமே அறியாத பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் தன்னைத்தானே பலி கொடுத்து இந்த புதிய உடன்படிக்கையை நமக்காக தந்துள்ளார்.
அப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கை நம்ம மீறுவது மிகப்பெரிய குற்றமாக இருக்கும். இந்த பழையற்பாட்டு காலத்துல அந்த ஏதாவது ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டு எடுக்கப்படும் அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளவு வேல்யூ கொடுப்பாங்க, அதை மீற மாட்டாங்க. சாதாரண ஒரு மிருகத்துடைய ரத்தத்திற்கு அவ்வளவு வேல்யூ இருந்ததுன்னா, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினாரே, அத்தகைய ஒரு உன்னதருடைய ரத்தம் எவ்வளவு வேல்யூவா இருக்கும். அப்படி ரத்தம் சிந்தி எடுக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம மீறலாமான்னு கேட்டால் மீறக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு குற்றமும் வருங்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையுமாக இருக்கும். ஏனென்றால் இவ்விடையில் நம் நிறைவேற்றும் ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வருங்காலத்தை ஏற்றுதான். நம்முடைய வருங்காலம் இந்த புவி உலகில் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. அந்த பரலோக ராஜ்யத்தை நினைவில் வச்சுதான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் இந்த பந்திய குறையோடு கூட நிறைவேற்றினோம்னா பரலோக ராஜ்யம் போகக்கூடிய அந்த வேளையிலும் பல குறைகள் நம்மிடத்தில் அந்த வாய்ப்பையை கூட இழக்க நேரிடலாம். எனவேதான் ஒவ்வொரு வேளையும் பந்தி எடுக்கும் பொழுது நம்மை நாமே உணர்ந்து நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இந்த பந்தியில் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அது பலனளிக்கும். பலனற்ற பந்தி பலன் நம்பி போயிடும். இந்த ஒரு வார காலம் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அவிழ்த்துவிடப்பட்ட புறா குஞ்சியை போலதான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இருக்காது, சின்ன கழுகு வந்தா தட்டிட்டு போயிடும். அது போலதான் இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக நம் தேவன் இருக்கிறார். நம் தேவன் மீண்டும் நமக்காக ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர் கூறியதன்படி அவருடைய பந்தியில் குறையுள்ளவர்களாக நாம் இருக்காமல் முழு மனதுடன் புரிந்தவர்களாக இந்த பந்தியை பற்றி முழுவதுமாக அறிந்து இந்த பந்தியில நாம் இணைவோம். தேவன் தமை கூறப்பட்ட வார்த்தை கணத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். Thank you.